ஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்ததம் பூதபரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வர விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாளர் நான் டாக்டர் மகேஷயர். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக நோட்டு போட்டு எழுதிட்டு, சார் இது ரொம்ப நல்லா மாற்றம் கொடுத்தது, பைரவ தீபம் லக்ஷ்மி தீபம் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம நேரில் வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்கிறது உண்டு. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம ஆன்மீக தகவலாக தாந்திரிக பிராயஸ்தமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது போன்று இனி வரக்கூடிய நாட்கள்லையும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இந்த தாந்திரிக பாயசு இன்னும் பலம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சில பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக பெரியவங்க சொல்கிறது உண்டு, பற்றற்று இரு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றற்று இருந்தேன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு கணவர் மனைவி ஒரு வீட்டை காலி பண்ணி வேறொரு கிராமத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது படகுல தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படகளை எடுத்து வச்சு இவங்களும் ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த படகோட்டியும் ஏறி உட்காந்துருக்கு. அப்போது அந்த கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி லேசாக படகுல ஒரு ஓட்டை வந்துடுத்து தண்ணி பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. படகோட்டி சொன்னார், ஐயா தண்ணி வந்துட்டுருக்கு, ஏன்னா வெயிட்டு தாங்க முடியல, உள்ளே இறங்குது, கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இந்த வெயிட் இருந்ததுன்னா உள்ளே போயிடும். உடனே என்ன பண்ணுறா, முதல்ல தங்கிட்ட இருந்த அந்த டிவியை தூக்கி வீசு, திருப்பி மிக்சியை தூக்கி வீசு, அப்படி ஒவ்வொரு பொருட்களாக ஒவ்வொரு பொருட்களாக தூக்கி வீசணுன்னா கொஞ்சம் கரை வந்துடுத்து போய் சேர்ந்தாச்சு. உடனே மனைவி அழுதுன்னு இருக்கா. அப்போ அவர் சொன்னார், அம்மா இந்த பொருள்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். இந்த பொருள்லாம் நமக்கு சுமையாகத்தான் இத்தனை நாள் இருந்திருக்கு, தூக்கி எறிஞ்சுட்டேன், அதனால் நமக்கு இன்னைக்கு உயிர் தப்பித்து, நாளைக்கு எப்போ வேணால் இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா மனைவிக்கு தெளிவை ஏற்படுத்தியிருந்து, ஆமாங்க உண்மைதான், இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் மேல் நம்ம விட்டிருக்கக்கூடிய பற்றுதல் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பெரிய பாரமாக, எப்படி அந்த படகளை பாரமாக இருக்கும் அந்த மாதிரி பாரங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பொருளாக நம்ம நம்மளிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பாரங்கள் குறையும். இதுதான் இறைவனும் நம்ம வாழ்க்கையில் நடத்தின்னு இருக்கான்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையில் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மாசி மாதம் 23 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை 6:48 வரை, பின்பு பூசம். இன்றைய திதி ஏகாதசி காலை 7:41 வரை, பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம். மூலம் நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி காலை வரைக்கும் இருக்கு, இதுக்கப்புறம் துவாதசி வந்துடுறது. சுப முகூர்த்த நன்னாள் வெள்ளிக்கிழமை எல்லாரும் ராகு காலத்தில் துர்காம்பாவை போய் வேண்டது உண்டு. மகாவிஷ்ணுவுக்கு வேண்டிக்கிறதும் மகாலட்சுமியை வேண்டிக்கிறதுக்குண்டான விசேஷகரமான நன்னாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பாட்டு விட்டோம். சரி, இந்த நட்சத்திரம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குங்கிறத பலாபலன்களில் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ஆலய வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் மன ஆறுதலை கொடுக்கும், இருந்த பிரச்சனைகள் போகும், புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் வரவுகள் தேடி வரத்துக்குள்ளான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முக்கியமானவங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில விஷயங்களில் கோவித்திருந்ததெல்லாம் இப்போ போய், ஆஹா இது தப்பாக நம்ம கோச்சுன்னு இருக்கோம், இவா ரொம்ப நல்லவாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி என்பர்கள், இன்றைய தினத்தில் ரொம்ப பணிவாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன். சினிமா துறையில் இருந்துன்னு இருக்கவனுக்கு
முந்தைய நன்னா இருந்தது இப்போ ஏன் எனக்கு தடைமுறை இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். ப்ரொடியூசராக இருந்துருக்கும், இந்த காரியம் பண்ணுறதுக்கே எனக்கு தடங்களாகுது, சரி திருப்பி முயற்சி பண்ணுவோன்ற விடாமுயற்சி வெற்றியை தரும். பொருளாதார முன்னேற்றத்துக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள்லையும் பார்த்து பார்த்து செய்வல் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். சில நேரம் காரிய தடங்கள் காலையில் 10-12 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அது சரியாயிடும், போக வேண்டிய இடத்துக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் தோணும். ரிஷபராசி என்பர்கள் ரைஸ் மில் வச்சுருக்கோ அரிசி கடை வச்சுருக்கிறவர்களுக்கு பணவரவுகள் தேடி வரும், திடீர் ஆர்டர்கள் குமியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, சில விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆசைகள் நிறைய இருந்துருக்கும், இந்த ஆசைகள் நிறைவேறலையா சரி அப்புறம் அது கண்டிப்பா நிறைவேறும், பின்னாடி அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். அது நிச்சயம் தோணிடுதுன்னா இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருந்துருக்கும். நிறைய நபர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்றைய தினத்துல யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறது தெரிஞ்சிடும். பூர்வீக சொத்து சில தடங்களான விஷயம் லாபகரமா மாறுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. இந்த தினத்துல எதிர்த்த விஷயங்கள்லாம் திருப்பி சமாதானமாக முடியும். இன்றைய தினம் மிதுன ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, கல்வியை சிறக்க வைக்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் பரிசுகள் வந்து குவியும். எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். மன சங்கடப்பட்டு அப்பப்போ யாராவது பார்த்தா பேசினா அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். விரும்பிய உணவுகளை வாங்கி ரசித்து சாப்பிடக்கூடிய தினமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு நன்மை உண்டு. நர்சிங் படித்தவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறோம், இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி சமேத வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் சிம்மராசி நேயர்களே, சில நேரங்களில் செலவுகள் உண்டு, வரவுகள் ஒரு பக்கம் இருக்க செலவுகள் இருந்துருக்கும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள். என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறா, 50 பேர் வேலை செய்கிறா, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆகா ஓகோன்னு இருக்கு, ஆனால் எனக்கு தான் அதோடைய சிரமங்கள் தெரியும். இண்டஸ்ட்ரி நடத்தின்னு இருக்கிறா, ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு பக்கம் வருமானம் வரக்கு ஒரு பக்கம் செலவு. வீடு கட்டக்கூடிய யோகங்கள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா முந்தி சட்டு சட்டுன்னு பண்ண காலம் இப்போ ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேர்கள் மேன்மை தரக்கூடிய நல்ல நாள், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பண்ணி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு புது புது நட்புகள் மூலமான உதவிகள் வந்து சேரக்கூடியதா இருக்கும். கூட்டு தொழில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். வேலை வாய்ப்பு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறும்போது சற்று கவனம் என்பது தேவை, சற்றுன்னு மாறிடப்படாது. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது, பல பேர் நீங்கள் விழுந்துருவேல் நினைப்பாள் ஆனால் ஜெயிச்சிருவேன், முன்னோக்கி செல்வேன், அருமையான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்கள் புஸ்தகம் கதை எழுதுறவா கவிதை எழுதுறவா பிரிண்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவுகள் தெரியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழி, அற்புதமான வழிபாடு. துளாராசி நேயர்களே, ஆர்வத்தோட செயல்படு. ஒரு பொருளை வாங்குறது, ஏன்பா இதை வாங்கின, இது 10 ரூபா விலை 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னு பல பேர் சொல்லுவான். அப்போதைக்கு நமக்கே மனசுல தோணும், ஏண்டா நான் வாங்கினேன், சே தப்பு பண்ணிவிட்டோமே. ஆனால் அது 50 ரூபா பொருளாக ஆகும். அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெருகும். காய்கறி சம்பந்தமான பிஸ்னஸ், உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்கள் முயற்சி 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 விடாமுயற்சி விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ நம்பிக்கை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடிண்டே இருக்கும். நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய தினம். பெற்றவங்களுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பமான காரியமா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய பொருட்கள் சேரும். யாரேனும் ஒரு பொருள் எனக்கு வேண்டாம் இதை வச்சுக்கோ, உங்களுக்கு தேவையாக மாறும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். பேசலாமா வேண்டாமாங்கிற யோசனை இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் பல விஷயங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இறைவனின் நாமத்தை சொல்றதை ஜாஸ்தி பண்ணிக்கணும். முக்கியமான விஷயத்துக்கு பிறருக்கு சிபாரிசு கையெழுத்து போட வேண்டாம். அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக இருங்க. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பணம் பொருளாதாரம் கூடும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் தெரியும். பிளாஸ்டிக் கார்பெண்ட் சம்பந்தமா, பிளம்பிங் சம்பந்தமா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினம் தனுராசி என்பர்கள் நீட் எக்ஸாமினேஷனுக்காக பின்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் கலைகளில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே பக்திமயமானது. நிறைய விஷயங்கள் வேண்டி 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 அந்த காரியத்தை செய்யும். டியூவல் மைண்ட் இருக்கும் இன்றைய தினத்தில். செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறைய வெளியில் சாப்பிட்றத தவிர்த்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பல பேருக்கு பயத்தை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பது நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் வரும். நம்ம ஒன்று சொல்லுவோம், இன்னொருத்தர் இன்னொரு பிளான் பண்ணுவோம். சரி அவா பிளானுக்கே போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தெய்வ சித்தம் போல நடக்கும். சில விரயங்கள் இருக்கும். சில நபர்கள் முன்னாடி வேலை செய்வோம், பின்னாடி வேலை செய்ய மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பக்தி தான் முக்கியம், இறைவன் முக்கியம். இறைவனுடைய அனுகிரகத்தில் கொடுத்த வேலையை சரியா பண்ணுவோன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவோம். மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கணும். மேலும் மேலும் இன்னும் அடுத்து நம்மளுடைய வியாபாரங்களை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும். கும்பராசி என்பர்கள் வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. கும்பராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் அப்பப்போ போட்டிகள் இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் எதிர்த்தாப்புல இன்னொன்று சொல்லுவோம், சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். சரி ஆள் கேட்டா போல பேசுகிறான்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான். திருப்பி நம்ம தொழில் ரீதியான விஷயங்கள்ல அனுகூல்யம் வெற்றி உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனை உண்டு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது பல விதமான யோசனைகள் மனசில் தோணும். அது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நேரம் நல்லா இருக்கு. எதிர்மறையாக இருந்ததுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, தொழில் ரீதியாக முயற்சி பண்ணால் வெற்றிகள் கூடும். எப்போ சார் எனக்கு நல்ல நேரம் நல்ல நேரம்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல நேரம் வந்துடும். அருமையான சூழ்நிலைகள் மாறிவிடும். புதிய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். தடைகள் இருந்தது போயிடும். வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் சில முயற்சிகள்லாம் அனுகூல்யத்தை தரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. எதை பேசினாலும் ஒற்றுமையாக பேசும், இதை பேசினா அதே மாதிரி அவளை பேசும். ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு.
அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை இன்றைய தினத்துக்கு உண்டான விஷயங்கள்ல பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தாந்திரீக பிராய சித்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கணும் சார், கணவன் மனைவி ஒற்றுமை வரும். இந்த ஒற்றுமைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயத்தில் தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து வீடு பெருசா இருக்கு, 2 பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, சுவாமி ரூம் இப்படி இருக்குன்னு நினைச்சுட்டுருக்கோம். இல்லை சார், எங்கள் வீட்டில் சின்ன ரூம், ஒரே ரூம். அப்படி இருக்கிறவாளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை தரக்கூடிய அற்புதமான ஒரு ரத்தின ஒரு ஸ்டோன் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோன் பேர் ரோஸ் குவாட்ஸ்னு பேர். ரோஸ் குவாட்ஸுங்கிறது இந்த ரா ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இந்த ரா ஸ்டோனை அட்லீஸ்ட் ஒரு கிலோ வாங்கி ஒரு பாத்திரத்தில், அது காப்பர் பாத்திரமாக இருந்தால் செம்பு பாத்திரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம், அந்த செம்பு பாத்திரத்தில் வச்சு லேசாக கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் அது மேலே போட்டு நல்ல ஹீல் பண்ணி வீட்டினுடைய கன்னி மூலையில் வைக்கணும். ஒரு சிகப்பு துணி விரித்து அந்த சிகப்பு துணி மேலே வைக்கணும். வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். இப்படி ஏற்றி வைக்க பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் கன்னி மூலையில் பெட்ரூமாக இருந்தது, மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒற்றுமைகள், குடும்பத்துக்குள்ளேயும் அன்னோன்யம் கூடி வரும். ஒரு மனசில் ஒரு தீராத நிம்மதி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தீராத நிம்மதி இருக்கும். நிறைய மனசில் போட்டு குழம்பின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாந்தத்துக்கு வரும். அந்த ஸ்டோன்ஸை ஒவ்வொரு வியாழக்கிழமை லேசாக தண்ணியை விட்டு கழுவி திருப்பியும் அதே இடத்துல வச்சுண்டு அதில் விபூதி, குங்குமம், மஞ்சள் லேசாக போட்டு வச்சு விட்டு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சோம். இப்படி செய்து வர அது பெரிய மாற்றத்தை தரும். ரோஸ் குவாட்ஸ், இந்த கல் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். ஒரு கிலோ வாங்கி ரொம்ப அழகாக செய்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கன்னி மூலையில் இது வைக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வாஸ்து ரீதியாக எனக்கு கன்னி மூளை சரியில்லை சார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, எங்களுக்குள்ளே சண்டை இருந்துகிட்டே இருக்குது சார், வீட்டில் ஏதோ ஒன்று தோஷங்கள் இருக்குது. சரி, சப்போஸ் நீங்கள் வாஸ்து ரீதியாக பண்ணலன்னா கன்னி மூளையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு இடித்து சரி பண்ணுறதுக்கு பெரிய செலவுகள் ஆகும். அது சரி பண்ணி அது சரியாக இல்லைன்னு சொன்னால் பண்ணின செலவு வேஸ்ட் இல்லையா? ஆக வாஸ்து ரீதியாக தோஷங்கள் நீங்கிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடுறதுக்கு ரோஸ் குவாட்ஸுங்கிற ஒரு ஸ்டோனை கன்னி மூளையில் நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய மாற்றத்தை தரும். இது பேர் ஹீலிங் ஸ்டோன்ஸ்னு பேர். நிறையா விஷயங்கள் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை பயனுள்ள பலன் தரக்கூடிய அற்புதமான சில பரிகார முறைகளை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.